இன்றைய மன்னா லூக்கா 12:7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குறிகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ஏன் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார்? எதனால் என்றால், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், அதனால் பயப்படாத. யாரால் இந்த தலையில் உள்ள முடி எண்ண முடியும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால் மாத்திரம்தான் முடியும். நம்மளால் முடியாது, எந்த மனுஷனாலும் மனுஷாலும் முடியாது. ஆனால் அவர் அதை எண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறார், இந்த சிறு காரியத்தை கூட நான் இவ்வளோ கருத்தாக எண்ணி வைத்திருப்பேன் என்றால் மற்ற காரியத்தெல்லாம் நான் எவ்வளோ பொறுப்பாய் பார்த்துக்கணும். ஆகவே நீ பயப்படாத என்கிறார். இந்த முடியினால் நமக்கு தான் பிரயோஜனமே தவிர வேறு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இது கீழே விழுந்தா நமக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சில நேரம் நம்ம முடியை வந்து சில நல்ல காரியத்துக்காக, கேன்சரில் கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம தானமாக கொடுக்குறோம், அது யாருக்கோ பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று இருக்கிறதுலே மிக மிக குறைவான ஒரு வேல்யூ இருக்குதுன்னா இந்த முடி தான். அதை குறித்தே கர்த்தர் இவ்வளோ அக்கறையாக இருப்பார் என்றால் மற்ற எல்லா காரியத்தை குறித்து எப்படி அக்கறை இல்லாமல் போவார்? ஆகவே தான் பயப்படாதே என்று சொல்கிறார். அது மாத்திரம் சொல்கிற, நீ அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். நீ விசேஷித்தமானவனாக இருக்கிற அப்படின்னால நீ பயப்படாத. எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுக்குறாரு பாருங்க. பயப்படாதேன்னு திரும்ப சொல்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். முடியவே எண்ணி வைத்திருக்கிறவர் மற்ற எல்லாவற்றிலும் எப்படி அக்கறை இல்லாமல் போவார்? சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. செபிப்போமா. தகப்பனே, இந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி. அநேக நேரங்களிலே பலவிதமான பயங்கள் எங்களை பிடிப்பதை பார்க்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் திரும்பவும் பயப்படாதேன்னு சொல்கிறக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல விசேஷித்தமானவர்களாய் பார்க்கறதுக்காக நன்றி. நாங்கள் எவ்வளோ குறைவுகள் இருந்தாலும் எங்களை விசேஷித்தமானவர்களாய் பார்க்கறக்காக நன்றி. தகப்பனே, எங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறக்காக நன்றி. உங்கள் சுத்த இல்லாமல் ஒன்று கூட கீழே விழாத ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கரம் பிடித்து நடத்தி செல்லும். அவங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கறக்காக நன்றி. பயப்படாதே என்று திரும்ப சொல்கிறக்காக நன்றி. நீர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும், பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கா, நீங்கள் விசேஷமானவர்கள், பயப்படாதீங்க. ஆமென்.